வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக சர்வவாசன் சுகுந்தா பாட்டி யூடியூப் சேனல் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி அனுதினமும் அமக்களமான ஃபென்டாஸ்டிக் டிஷ்ஷஸோடு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு அஞ்சாறு ஐட்டத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். என்னம்மா பண்ணப்போகிறேன்? அசோகா ஹல்வா பண்ணப்போகிறேன். அசோகா ஹல்வா? அசோகா ஹல்வாவா? திருநெல்வேலி அசோகா ஹல்வான் பேரா? இது பைத்தம்பருப்புல பண்ணணும். ஈஸி. இது என்ன ஐட்டம் சொல்லுங்க. நான் இப்ப 2 கப் பைத்தம்பருப்பு எடுத்துட்டேன். ஓகே. இந்த கப்பால் எடுத்துக்கறோமோ அதோட டபுள் பங்கு சுகர் எடுத்துக்கணும். ஒரு கப்புக்கு 2 கப் சுகர் எடுத்துக்கணும். நான் 2 கப் எடுத்தால 4 கப் சுகர் எடுத்துட்டேன். ஓகே. முந்திரி பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப். ஓ, கோதுமை மாவு 1 கப். ஏலக்காய் பொடி. அதுக்கப்புறம் நெய். நெய் நல்லா தாராளமா ஊடணும். நல்லா 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம சக்கரை தான் சொல்லிட்டோம், 1:2 சக்கரை. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம வாணலியில அந்த பைத்தம்பருப்பை வறுத்துக்கணும். அப்போ அந்த பைத்தம்பருப்பு கூட நெய்யை விட்டு இந்த பைத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். வறுக்கணுமா? அப்படி ஒரு பொன்னிறமா வறுக்கணுமா இல்ல எவ்வளவு வறுக்கணும்? ரொம்ப வறுத்திடக்கூடாது, ஓரளவுக்கு அந்த ஹீட் வரணும். அந்த நெய்யோட சேர்ந்து வறுபடணுங்கிறீங்க? ஓ, சூப்பர் சூப்பர். என்னாச்சு இந்த ஸ்டேஜ்ல? என்னாச்சு அது? நல்ல செவக்க வறுத்துண்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல இத பிரஷர் குக்கர் பண்ணீங்களா? நல்லா குக்க ஆகும். ஓ, இத அப்படியே இதல வச்சிருவீங்க, குக்கர்ல அப்படியே வச்சிருவீங்க? நல்லா செவந்து போகும். கருவேப்பிலை அப்படியே அந்த நெய்யோட நல்லா சூப்பரா பண்ணிருக்கேன்றாங்க பாருங்க. ஆ, ரொம்ப நல்லா வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? கோதுமை மாவு இந்த கொஞ்சம் நெய்யை விட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, சோ பாத்துமா. கோதுமை மாவு கொடுங்க. கோதுமை மாவு அதுல வறுக்கணுமா? கோதுமை மாவு எதுக்கு? கோதுமை மாவு வந்து அப்பதான் பைண்டிங் வேணும்ன்றவா போட்டுக்கலாம். நல்ல பைண்டிங். ஓ, அதோட சேர்த்து இது பைண்டிங் ஆகுங்கிறீங்க? ஓ, சூப்பர் சூப்பர். கோதுமையும் அந்த நெய்யில் தான் போட்டு வறுக்கணும் இல்லையா? ஓகே, நான் நல்லா செவந்து வந்துட்டு போல இருக்கேன். ஓ, வெரி குட். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம் தனியாக. ஓகே. ஆ, இது நல்லா வெந்தெடுத்து போல இருக்கு. குக்கர்ல வச்சு நல்லா பிரஷர் பண்ணி எடுத்துட்டேன். அண்ணா மசிச்சு போறாங்க. ஓ, கொஞ்சம் கூட இதுவே இல்ல. அண்ணா மசிச்சு நல்ல சப்போஸ் கொஞ்சம் நல்லா வேகாத மாதிரி இருந்தா மிக்ஸில கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடி அடிச்சுக்கலாம். இது நல்லா வெந்தெடுத்து. சோ, இந்த சூட்லயே நான் இப்ப வந்து சக்கரை போ. அண்ணா அண்ணா மசிச்சுக்கணும் நல்லா. நல்ல இது கூட பண்ணி கடையணும்ங்கறீங்க? கடையணும் பருப்பு கடையறதுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி கடைய வேண்டியது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நான் வந்து இந்த கொஞ்சம் அடுப்பு மூட்டிட்டு நான் வந்து அந்த சக்கரைய போட்டு சக்கரைக்கு இதெல்லாம் கம்பி பாகு அதெல்லாம் தேவை கிடையாது. ஸ்ட்ரைட்டா சக்கரை சேர்க்க வேண்டியதுதான். ஹீட்லயே கூட சக்கரை அப்சார்ப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா சேர போட்ட உடனே கொஞ்சம் இதுவாகற மாதிரி இருக்கும். இளகும். இளகும், பயமா இருக்கும். அது என்னடா அது தண்ணி ஆயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியா இருந்தது இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சம் நெய் ஊத்திட்டு நெய் கொஞ்சம் சேர்க்கணுமா? நெய் நிறைய உண்டுன்னு உடனும் போல இருக்கு. நிறைய உடனும்.
வெங்கடேஷ் பட் சொல்ற மாதிரி வெய்ய நிறைய விட்டா தான் நல்லா இருக்கும். ஒன் டைம் சாப்பிடணும்னா அதெல்லாம் பார்க்க கூடாதுங்கிற தாளிக்கிற நீ மட்டுக்கு நெய்யும் சர்க்கரையும். அடுத்தது என்ன பண்ணும்? ஆமாம், இப்போ இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்துடணுங்கிறீங்க. அதையும் சேர்த்துடணும். இந்த கோதுமை தான் பாண்டிங் கொடுக்கறது இல்லையா? ஆமாம். அதுல இருக்கிறதும் அப்புறம் கொஞ்சம் குத்தி ஹீட் பண்ணி போட்டுருவீங்க. நெய் உடனும் போல இருக்க ஃபுல்லா இழுக்குங்கிறீங்க. கலர் போட்டா அந்த அல்வா இது வரும். இது புட்கலர் நம்ம வேண்டாம்னு டிசைட் பண்ணதாலே நம்ம பைத்தம்பர் போட்டே ஒரிஜினல் கலர்லயே அதே கலர்லயே அப்படியே அதே கலர். ஆனா இது கொஞ்சம் கலர் இண்டே இருக்கணும். ஆமா, அது அடி பச்சைனா நம்ம அடி பச்சை வரணும். இந்த நெய் ஃபுல்லா ஊத்துறேன். சூப்பர். இப்போ கலர் இண்டே இருக்கணும் கொஞ்சம் நெய்க்கு. இந்த ஸ்டேஜ்ல என்ன போடுவீங்க? ஏலக்காய். ஏலக்காய் பொடியும் நிறைய உண்டுன்னு போடணும். அப்போ தான் வாசனையாக இருக்குங்கிறீங்க. சூப்பர். ஏலக்காய் பொடியை போட்டு கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் தான் மேலே கார்னிஷிங் பண்ணுவாங்க இல்லையா? சரி, நல்லா ஆயிட்டு போல இருக்கு. ஒட்டாம இருக்கணும். ஓகே, இதை வந்து இப்படி இருந்ததுன்னா அப்புறம் ஆறு ஆற கெட்டி ஆகிடும். சரி, இப்போ கார்னிஷிங் என்ன போடுவீங்க? பருத்து வச்சதை போட்டுற வேண்டியதுதான். இல்லை எல்லாத்தையும் அப்படி போட்டு விட்டீங்கன்னா அது தலையில் அப்படி கொட்டுங்க அப்படின்பாரு வெங்கடேஷ் பட்டர். அதே மாதிரி நீங்களும் தலையில் கொட்டுங்க. அப்படி கொட்டி அப்படி மேலே அப்படியே அப்படி தடவி வச்சிங்கன்னா சூப்பர் ஆகிடுங்கிறீங்க. அது என்ன எப்படி எடுத்துட்டீங்க? நல்லா அது எல்லாத்தையும் இது பண்ணு. சரி, ஒரு நல்ல பழமொழி சொல்லி முடிங்க. உங்கள் மாமியார் கணக்கில் அருமையான பழமொழி சொல்லலாமே. நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிட்டுமா? தோட்டத்தில் பாய முடையவனுக்கு தூங்கிறதுக்கு பாய் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாய் இல்லாமல் போயிடும். ஏன்னா பாய் முடையிறவனுக்கு அவன் படுத்துக்கிறதுக்கே பாய் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்கு போராட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நெய்யை விடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் நெய்யை விட சொல்கிறீங்க. யாரோட சொல்கிறீங்க? ஓ, உங்கள் இவங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா? வெரி குட், சூப்பர்.